ஹலோ கண்டிப்பாக சேனல் பீப்புள் பாண்டியன் ஸ்டோரோட முதல் சீசன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது சீசன் வந்து சூப்பராக போகுமே அப்படின்னு நினச்ச ஆரம்பித்தா ஒரு ஒருத்தருக்காக வந்து ஏதோ ஒரு வந்து இன்ஜுரி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு எப்படி வந்து சந்திரமுகி நடிச்ச படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து அப்படியே மாற்றி மாற்றி வந்து ஏதாவது நடந்துகிட்டே இருந்துச்சோ அதேமாரி பாண்டியன் ஸ்டோர் டூவில் நடிச்சிட்டு இருக்க ஒரு 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 ஆக்டருக்கும் யாராவது நடந்துகிட்டே இருக்குது முதல் நாளே வந்து சக்திவேலுக்கு ஒரு சம்திங் ஒரு பெரிய ஆக்சன் நடந்து இப்போ ஆக்டரே மாற்ற போகிறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிரோஷினி ரீசெண்டாக நிரோஷினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வந்து அவங்கள வந்து கதிரவேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கும்போது வந்து என்னப்பா ஆச்சு நிரோஷினிக்கு இவங்களும் சேனல் விட்டு போகிறாங்களா இவங்களும் வந்து சீரியல்ல இருந்து நடிக்க மாட்டாங்களா இப்போ இவங்களுக்கு பதில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதடி போய் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது இப்போ பார்த்தா நிரோஷினி என்ன பண்ணியிருந்தாங்க வெயிட் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிவியரான பேக் பெயின் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து எனக்கு வந்து நார்மலாக வந்து ஷூட்டிங்கில் நடிக்கும் போதும் சரி வீட்லேயும் சரி ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஏஜ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நான் வந்து ஒரு ஓல்டு நடிகை தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு ஸோ அதனால் வந்து என்னால் எழுந்து நடக்க முடியல எழுந்து காலை ஊனணேன் அப்படின்னா முதுகுவலி அப்படின்றது கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்கிறது அப்படின்றதுனால நான் என்ன பண்றதுன்னா டேரெக்டாகவே வந்து சரி ஓகே யாராவது வந்து தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன் கதிரவேல் வந்து என்னால் தூக்க முடியும் உங்களை அப்படின்னு சொல்லி என்னை தூக்கிட்டு போனாங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுங்க நான் கொஞ்சம் கண்டினியூவாக நடிக்க தான் போகிறேன் நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரெஸ் ரெஸ்ட்ரெஸ் நடிக்கிறேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை பேக் பெயின் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிரோஷினி அவர்கள் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ எல்லாருக்கும் வந்து அப்பாடா அப்படின்னு ஆச்சு ஏன்னா சமூக சமூக வலைத்தளங்களில் கொஞ்ச நாளாக வந்து நம்ம இனோசனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அவங்களே வந்து அதுக்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாண்டியஸ்வர் டூ வரைக்குமே வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இல்லோ அப்படியும் அப்படின்னும் போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீரியல் வந்து உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கா இல்லையா கதை காலத்தில் எதனா வந்து உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெடி ஆக்டர் கருணாகரன் இருக்கார் இல்லையா அவங்க வீட்டில் திடீரெனு வந்து கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐம்பது பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் வந்து திடீர்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நடந்துச்சுன்னா திடீர்னு வந்து தூங்கி போது கருணாகரனோட ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இந்த நகைகள்லாம் காணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே வந்து கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் போலீஸுலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து விசாரணை அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வேலை இருக்க விஜயா அப்படின்ற ஒருத்தங்க தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சுயமாக வந்து வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாங்க பண தேவைகள் இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து திருடிட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இப்போ அவங்கள வந்து அரஸ்ட்டும் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த விசாரணை எல்லாமே முடிஞ்சு அந்த நகைகள்லாம் மறுபடியும் வந்து ஹேண்ட் பண்ணப்பட்டு கருணாகன் வீட்டிலேயே வந்து மறுபடியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயமும் சோசியமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ நிறைய சமீபத்தில் மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் எல்லாருமே உஷாராக இருங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம மறக்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க